அக்கினி தேகி அடுப்பு பத்த வச்சாச்சு சட்டி அடுப்புல வச்சிடலாம் நட்சத்திரத்துக்கு பிறந்த சேலத்தை சேர்ந்த புனித் நட்சத்திரா இவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் வந்து விடுகதை சொல்றேன், நீங்க விட சொல்லுங்க. மனைவி உடும் கோலம், ஊரே பாக்குது, கணவர் பாக்கல. கணவர் பார்க்க முடியாத கோலம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு பிரியாணி செய்ய போறோம். வெஜிடபிள் பிரியாணி, காய்கறி குருமா, கேசரி வடை செய்ய போறோம். இத குடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, சேலத்தை சேர்ந்த புனித் நட்சத்திரா. இவங்களுக்குதான் வந்து இன்னைக்கு பிறந்த நாள். இவங்களுக்கு வாழ்த்து சொல்றவங்க அப்பா கங்காதரன், அம்மா ஐஸ்வர்யா தேவி, புனித் நட்சத்திரா. இவங்க ரெண்டு பேருக்குமே இனிய பிறந்த நாள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அந்த குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இந்த சாப்பாடு கொடுக்குற குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். புனித் நட்சத்திரா ரெண்டு குட்டீஸ்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக. இப்போ வாங்க சமையல் ஆரம்பிச்சிடலாம். வாங்க சமையல் ஆரம்பிச்சிடும், நேரம் ஆகிட்டு இருக்கு. வாங்க விறுவிறுப்பா ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. குச்சி புண்டை அரைச்சு வந்துடலாம். பீனிஸும் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். கேரட்டும் நைஸாக வெட்டிக்கலாம். பாட்டு கத்தாமட்டெல்லாம் மாமனாருக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒரே நாள் கல்யாணம் தம்பி. ஒரே ஊர்ல அங்கேயும் ரெடியா பண்ணிச்சு, இங்கேயும் ரெடியா பண்ணிச்சு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே நாள் கல்யாணம் கேட்டுக்க. அப்படின்னா எங்க கௌரவம் தான் கொடுக்குற மாதிரி இருக்காது. சரி, மருமக யாருன்னு மருமக யாரு சொல்லுங்க. மருமகம் பங்கேற்றாயி. நான் வந்து விடுகதை சொல்றேன், நீங்க விட சொல்லுங்க. மனைவி உடும் கோலம், ஊரே பாக்குது, கணவர் பாக்கல. கணவர் பார்க்க முடியாத கோலம். அனுபவம் சொல்லுது பத்தியா இல்லையா? வெளிநாடு போனால உப்பு தண்ணி கல்லு தண்ணி தானே சுத்தகரி பண்ணி கொடுக்குறாங்க.
வாயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடுப்பு பத்த வச்சிடலாம். இனி தாக்கி அடுப்பு பத்த வச்சாச்சு, சட்டி அடுப்புல வச்சிடலாம். உருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக போட்டு பசட்டி அடுப்புல வச்சிடலாம். இந்த சமையலுக்கு வந்து உண்டு வடை செய்யறோம், அடுத்த சமையலுக்கு வந்து மசால் வடை செய்ய போறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு, இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சாதத்து கூட எல்லாம் சேர்த்துடும், சாப்பிட்றப்ப நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம். அச்சிரி காலினா பத்த வச்சது, அச்சினி தேவி முடிஞ்சு அச்சிரி காலி பத்த வச்சிருக்காப்போ, அதனால அபார காலியாக அடிக்குது. என்ன சூடாயிட்டானு ஒன்று போட்டு பார்க்குறோம். உருளைக்கிழங்கு கொட்டியிருக்கா, நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வடை வந்து நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி பச்சை வாசனை போயிடுச்சு. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் மூணு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வடை பச்சை வாசனை எல்லாம் போச்சு. எலுமிச்சம்பழம் சாறு, தயிர், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு அரிசி கழுவ போறோம். எங்க போறீங்க? பைப்புக்கு. போயிட்டாங்க ஆத்துக்கு போயிட்டாங்கண்ணே. ஆத்துக்கு போனா நேரா இருந்தி, அவங்களுக்கு தூரம் போயிட்டு வர்றதுக்கு. பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட காய் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ இது கூடவே மேல்மேக்கர் சேர்த்துக்கலாம். மேல்மேக்கர் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இத கூட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி, காய்கறி, மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, இப்ப இறக்கிடலாம். குருமா தரிக்கிறதுக்கு சட்டி அடுப்பு வச்சிடலாம். குருமா தளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பு வச்சிருக்கோம், சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம், இப்ப தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்துருச்சுண்ணா? நல்லா வந்துருச்சு. கிழங்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டோம். இதான் லாஸ்ட் வடை, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ கரகர முறுமுறு வடையா? ஆமாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், தம் கட்டிடலாம். குருமாவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பட்டை வகை எல்லாம் சேர்த்துக்கலாம். ரவா வந்து நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கணும். நல்ல நெய்யா நீ? ஆமாம் ஆமாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியோட பச்சை வாசனை போயிடுச்சு. காலிஃப்ளவர், மில்மேக்கர் ரெண்டு சேர்த்துக்கலாம். தம் கட்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ மூடியை திறந்துடலாம்.
வலைய கறி போச்சுனா அந்த அளவுக்கு ஹீட் இருக்குல்ல மேலே கீழே ஹீட் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு உருளைக்கிழங்கு உடைச்சிக்கலாம் இப்போ பிரியாணி இறக்கிடலாம் கூட ஏலக்க தூளை சேர்த்துக்கலாம் சூப்பரான கேசரி ரெடி ஆயிட்டு குருமாவுக்கு எண்ணெயில காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட லாஸ்ட்டாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சூப்பரான கேசரி ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் குருமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க குருமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு ஜீரகம் கசகசா இது எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காய தயிர் பச்சடிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்க நீல வாக்கில் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவு தயிர் கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கட்டியை பிடிச்சி கலந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் தயிரை சேருங்க இப்போ தயிரை சேர்த்துக்கலாம் உரமா மட்டும் தயிர் சூப்பரான வெங்காய தயார் பச்சடி ரெடி ஆயிடுச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் சத்தான வெஜிடபிள் பிரியாணி ரெடியா இருக்கு அதுக்கேத்த குருமாவும் ரெடி ஆயிடுச்சு வெங்காய தயிர் பச்சடி ரெடியா இருக்கு டீ கடை மெதுவடை ரெடி ஆயிட்டு சூப்பரான கேசரி ரெடி ஆயிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க பார்சல் பண்ணி கூட கொடுத்துடலாம் வாங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துருவோம் பார்சல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் பாக்குமட்ட தட்டு பிரச்சனைனாலதான் பார்சல் பண்ண போறோம் பார்சல்லாம் பண்ணியாச்சு சாப்பாடு வண்டியில் ஏற்றிடலாம் வந்து குருமாவும் வெங்காயம் தயிர் பச்சடியும் வச்சுருக்குறோம் கேசரி வடையும் வந்து பிளேட்டில் கொடுக்க போகிறோம் காரில் சாப்பாட்டை காரில் ஏற்றிடலாம் வளமாக பிடிச்சி விட்ருங்க இப்போ பார்சல் பண்ணி எல்லாம் காரில் ஏற்றியாச்சு கொண்டு போய் கொடுத்துருவாங்க கஷ்டப்படாதீங்க சாப்பாடு சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த புனித் நட்சத்திரா இவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இவங்களுக்கு வாழ்த்து சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கங்காதரன் அம்மா ஐஸ்வர்யா தேவி இவங்க தான் வாழ்த்து சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சாப்பாடு கொடுத்தது குடும்பம் நல்லா இருக்கும் ரொம்ப வணக்கம் சாப்பாடு கொடுத்த குடும்பம் குடும்பம் அதுபோகமாக நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க சாப்பாடு கொடுத்த ஐஸ்வர்ய குடும்பம் நல்லா இருக்கணும் நட்சத்திராவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சேலத்தை சேர்ந்த புனித் நட்சத்திரம் இவங்களுக்கு தான் வந்து பிறந்த நாள் இவங்களுக்கு வாழ்த்து சொல்றவங்க அப்பா கங்காதரன்
அம்மா ஐஸ்வர்யா தேவி இவங்க தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலையும் சர்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சர்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க